வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபாகரனுக்கும் அவரின் இயக்கத்தினருக்கும் பெரும் ஆதரவு தளம் இருந்தது என ரவுபாக்கியம் தெரிவித்துள்ளார். தேர்தலையும் எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்சே தெரிவிப்பு. வீதி விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களுக்கு வழங்கப்படும் நஷ்டஈட்டுத் தொகை அதிகரிக்கப்பட இருக்கிறது. ரிசார்ட் பதியுதீன் கிஸ்புல்லாக் மற்றும் அசாப் சாலியை கைது செய்யுமாறு கோரி லோரேரியாவில் ஆர்ப்பாட்டம். பேராயர் அரட்டர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் அவரின் இயக்கத்தினருக்கும் பெரும் ஆதரவு தளம் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அவர்களுக்கென்று கட்டமைப்பு அரசியல் கொள்கை இருந்தது, அவர்களுக்கென்று ஒரு விடுதலை போராட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியொன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியுள்ளதாவது, நோர்வேயின் ஏற்பாட்டில் சமாதான பேச்சு காலத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கிளிநொச்சியில் தாங்கள் நேரில் சந்தித்ததாகவும், அவர் தனக்கும் தனது கட்சியினருக்கும் பலத்த வரவேற்பு வழங்கியிருந்தார் என்றும், சுமார் 5 மனத்தியாளங்கள் எங்களுடன் மனம் விட்டு பேசியதாகவும் அவர் கூறினார். துரதிருஷ்டவசமாக அந்த சமாதான காலம் நீடிக்கவில்லை என்று தெரிவித்த அவர், மீண்டும் போர் ஆரம்பமான போதும் விடுதலை புலிகளின் தாக்குதல்கள் குறுகிய நோக்கத்தில் இருந்ததில்லை எனவும் கூறியுள்ளார். உரிமையை கேட்டு நிற்கும் தமிழ் மக்கள் மீதான இராணுவ தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அவர்களின் தாக்குதல்கள் இருந்தன என்றும், பிரபாகரனுக்கு நிகர் அவரே ஆவார் என்றும், இலங்கையில் இனிமேல் எவரும் பிரபாகரன் ஆகிவிட முடியாது என்றும், எனவே பிரபாகரனுடன் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை ஒப்பிடுவது அறிவீனம் என்றும் கூறியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முஸ்லிம்களின் மத்தியிலிருந்து ஒரு பிரபாகரன் உருவாக இடமளிக்க வேண்டாம் என தெரிவித்திருப்பது அபத்தமான ஒன்றுக்கு என்று கூறியுள்ள அவர், இலங்கையில் உயிர்த்த ஞாயிறன்று தற்கொலை தாக்குதல்களை நடத்திய கும்பலுக்கென்று எதுவுமே கிடையாது என்றும், இவர்களுக்கு முஸ்லீம் சமூக மட்டத்திலிருந்து எந்த ஆதரவும் கிடையாது என்றும் கூறியுள்ளார். அப்படியான கும்பல் பிரபாகரன் எனும் தகுதிக்கு வந்துவிடுவார்கள் என்று அச்சப்படுகின்ற அதீதமான அச்சப்போக்கு அபத்தமானது என்றும், தமிழ் மக்களின் நியாயமான அரசியல் கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மைத்ரிபால சிறிசேன பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இப்போது இலங்கை மத ரீதியாக பிளவுபட்டு உள்ளது. இலங்கையில் இருக்கும் அனைத்து மக்களும் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி ஒற்றுமையாக இல்லை என்றால் இஸ்லாமிய மதத்திலிருந்து ஒரு பிரபாகரன் வரக்கூடும், இஸ்லாமிய பிரபாகரன் என்று ஒருவர் வரக்கூடும், அதனால் அதுக்கு வாய்ப்பளித்து விடாதீர்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அவ்வளவு ஒடுக்குமுறை அங்கு நடைபெறுதா? எங்களுடைய ஜனாதிபதி முஸ்லிம்கள் மத்தியில இருந்து பிரபாகரன் உருவெடுக்க முடியும் என்று சொல்வது என்னை பொறுத்த மட்டிலே இந்த கும்பலில் யாருமே பிரபாகரனாக அடையாளம் காணப்பட முடியாது. பிரபாகரன்கென்று ஒரு ஆதரவு தளம் இருந்தது, அவருக்கென்று சில அரசியல் நோக்கங்கள் இருந்தன, அவருக்கென்று ஒரு விடுதலை போராட்டம் என்ற ஒன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கும்பலுக்கு அது எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு அவருடைய சமூகத்தில் இருந்து கிஞ்சித்தும் ஆதரவும் கிடையாது. அப்படியான ஒரு கும்பலுக்கு பிரபாகரனுடைய அந்தஸ்துக்கு வந்து விடுவார்கள் என்று அச்சப்படுகிற இந்த அதீதமான அச்சப்போக்கு அபத்தமானது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள எதிர்க்கட்சி தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தங்காலை கால்டன் இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் என்பனவற்றில் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள எதிர்க்கட்சி தயாராக உள்ளது. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடு அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட முடியாத அளவுக்கு வலுவடைந்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவர்களின் பிரச்சனைகளினால் மக்களை அசௌகரியத்துக்கு உட்படுத்த முடியாது. எனவே அவர்கள் இருவரும் இணைந்து அடுத்த அமைச்சரவை கூட்டத்திற்கான தினத்தின் போது அமைச்சரவையை கூட்ட என்பதே தமது கருத்து என மகிந்த ராஜபக்சே கூறியுள்ளார். வேதி விபத்துகளில் உயிரிழப்பவர்கள் மற்றும் அங்கவீனமானவர்களுக்கு வழங்கப்படும் நஷ்டஈட்டுத் தொகையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது.
இதன் அடிப்படையில் வாகன காப்புறுதி நிறுவனம் தமது மூன்றாம் தரப்பு காப்புறுதியின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபைக்கு வழங்கும் 1% நிதியினை தற்சமயம் 2% அதிகரிக்க முடியும் என போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க தெரிவித்துள்ளார். விபத்துகளில் மரணமடைந்த மற்றும் காயமடைந்தவர்களுக்காக நஷ்டஈடு வழங்கும் நிகழ்வு கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். சக்ரான் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை அடுத்து சிங்களவர்களுக்கு முஸ்லிம் துரோகிகளாக மாறியுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களை சிங்களவர்கள் பெரிதும் நம்பியிருந்தனர் என்றும் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் ஆயுத போராட்டத்தின் போது சிங்களவர்களுக்கு தமிழர்கள் எதிரியாக இருந்து வந்தனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டுமாயின் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச கூறியதைப் போல அனைத்து முஸ்லிம்களது வீடுகளும் பள்ளிவாசல்களும் சோதனைக்குட்படுத்தப்பட வேண்டுமெனவும் கூறினார். சக்ரான் குழுவினரின் தாக்குதல்களோடு தொடர்புடையவர்கள் என கூறப்படும் அனைத்து முஸ்லிம் அரசியல்வாதிகளும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் விமல் வீரவன்ச கூறினார். முன்னாள் அமைச்சர் இசாத் பதியுதீன், முன்னாள் ஆளுநர்களான கிஸ்புல்லாக் மற்றும் அசாத் சாலியை கைது செய்யுமாறு கோரி நுரேலியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குருநாகல் வைத்தியர் சியாப்தீன் முகமது சாஃபிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் நுரேலியா நகர மத்தியில் இன்றைய தினம் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எதிர்ப்பு வாசகங்கள் எழுதிய ஸ்லோகங்களை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் சுமார் 100+ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய சுதந்திர முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாகாணத்தின் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் நிமால் பியதிச, நுரேலியா பிரதேச சபையின் உபத்தலைவர் சரத்குமார் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் அரிதிரு மெல்கம் ரஞ்சி தாண்டகை மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகையை சந்தித்து இன்று கலந்துரையாடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து April 21 தாக்குதலுக்குள்ளான சியோன் தேவாலயத்திற்கு விஜயம் செய்த பேராயர் அங்கு புனரமைக்கப்பட்டு வரும் ஆலயத்தையும் பார்வையிட்டார். இதன்போது குறித்த தேவாலய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தியடையவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தனைகளிலும் பேராயர் ஈடுபட்டார். இந்த விஜயத்தின் போது ராணுவ அதிகாரிகள், மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகை உட்பட பலர் இணைந்திருந்தனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு மேற்கொண்ட நல்லெண்ண விஜயத்தை அடுத்து இருநாடுகளுக்கு இடையிலான கலாச்சார பரிமாற்றலின் ஒரு அங்கமாக 160 இந்திய படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இரு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார பரிமாற்றலின் ஓர் அங்கமாக இடம்பெற்றுள்ள இந்த நிகழ்வில் இதேபோன்று 160 இலங்கை படை வீரர்களும் அவர்களது குடும்ப அங்கத்தவர்களும் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ளனர். இலங்கைக்கான இந்திய தூதுவர் தரண்ஜிங் சந்து மற்றும் இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சீனநாயக்க இவர்களை வழி அனுப்பி வைத்தனர். வவுனியா பொது வைத்தியசாலையில் வாகன தரிப்பிடமின்றி அங்கு செல்லும் நோயாளர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் அவதிப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, வாகன தரிப்பிடம் இல்லாததால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுறுவதாகவும் வைத்தியசாலைக்கு முன்பாக தமது துவிச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்களை நிறுத்துவதற்கு படையினர் அனுமதிக்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். இதனால் வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள வீதியில் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் அந்த வீதிக்கு தடை ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் துவிச்சக்கர வண்டி பாதுகாப்பு தரிப்பிடம் ஒன்றினை அமைத்து தருமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவுனியா பொது வைத்தியசாலைக்கு தினமும் பல பிரதேசங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் வந்து செல்லும் நிலையில் அவர்கள் தமது வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு தரிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. இதனால் வாகனங்கள், தலைக்கவசங்கள் திருடப்படுவதும் தினமும் இடம்பெற்று வருகின்றது. இதனால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் பொதுமக்களின் நலனினை கருத்தில் கொண்டு வைத்தியசாலை நிர்வாகத்தினர் வாகன பாதுகாப்பு நிலையம் ஒன்றினை அமைத்துக் கொடுக்குமாறு வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் தெரிவித்துள்ளனர். வவுனியா பாலமூட்டை குளத்துக்குள் கடந்த 10 மேலாக காயமடைந்த நிலையில் காணப்படும் யானை தொடர்பில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா பாலமூட்டை குளத்தினுள் யானை ஒன்று வலது முன்னங்காலில் காயமடைந்த நிலையில் காணப்படுவதாக கிராம மக்களால் வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் யானை குளப்பகுதியில் தொடர்ந்தும் காயத்துடன் காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து கிராம மக்கள் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு மீண்டும் அறிவித்தல் வழங்கியதனையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் யானையை பார்வையிட்டு சென்றுள்ளனர். எனினும் அதற்கு சிகிச்சை அளிக்கப்படாமையினால் தொடர்ந்தும் யானை குளப்பகுதியில் காணப்பட்டு வருகின்றது. நடமாடுவதற்கு பெரிதும் சிரமம் குள்ளாகியுள்ள இந்த யானை காட்டுப்பகுதிக்குள் செல்ல முடியாத நிலையில் காணப்படுகின்றமை தொடர்பில் கிராமவாசிகள் கவலை வெளியிட்டனர். இந்த நிலையில் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர் ஒருவரோடு ஊடகவியலாளர் இது தொடர்பில் கேட்டபோது, காயமடைந்த யானையை சென்று பார்வையிட்டதன் அடிப்படையில் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் வைத்தியருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை அவர் வருகை தராமையினால் சிகிச்சை அளிக்க முடியாதுள்ளது. விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
மன்னார் பேசாலை உதயபுரம் பகுதியில் தனது உடைமையில் விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு தொகுதி கேரளா கஞ்சா பொதிகளுடன் ஒருவர் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை பேசாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் இருந்து 22 கிலோ 100 கிராம் நிறையுடைய கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் பேசாலை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் பண்டுள வீரசிங்க அவர்களின் பணிப்புரைக்கு அமைவாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் கஸ்தூரி ஆராய்ச்சி மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தமீந்த சோமஜித் தலைமையிலான போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விரைந்து செயற்பட்ட நிலையில் பேசாலை உதயபுரம் பகுதியிலுள்ள வீடு ஒன்றில் சோதனையிட்ட போது நபர் ஒருவர் தமது உடைமையில் பதுக்கி வைத்திருந்த 22 கிலோ 100 கிராம் நிறையுடைய கேரள கஞ்சா பொதியை மீட்டுள்ளதோடு குறித்த நபரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். மீட்கப்பட்ட கஞ்சா மற்றும் கைது செய்யப்பட்ட நபர் மன்னார் பேசாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா சுமார் 22 லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என தெரிய வருகிறது. இலங்கை செய்திகளை தொடர்ந்து அடுத்து வருபவை இந்திய செய்திகள். பயங்கரவாதத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நாடுகள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதிருப்தி வெளியிட்டுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினால் கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் தொடர்ந்தும் உரையாற்றிய மோடி, பயங்கரவாதமற்ற நாடாக இந்தியாவை மாற்றுவதில் தாம் அர்ப்பணிப்போடு செயல்படுவதாகவும், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தலைவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்படுவதற்கு தங்களது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பயங்கரவாதத்தை முற்றாக ஒழிப்பதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் இணைந்து விசேட மாநாடொன்றை நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மோடி வலியுறுத்தினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பயங்கரவாதிகள் மேற்கொண்டிருந்த தாக்குதலினால் பலியானவர்களின் உறவினர்களையும் சந்தித்ததாகவும் அவர் அங்கு சுட்டிக்காட்டினார். இந்திய செய்திகளை தொடர்ந்து அடுத்து வருபவை உலக செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானும் சந்தித்துக் கொண்டனர் என தகவல் வெளியாகியுள்ளது. கிர்கிஸ்தானின் பிஸ்கேக்கில் இடம்பெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது இரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையில் நட்பு ரீதியிலான சந்திப்பு இடம்பெற்றதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் இடம்பெற்ற தாக்குதலை தொடர்ந்து இரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையிலான முதலாவது சந்திப்பு இதுவாகும். எவ்வாறு இருப்பினும் இந்த சந்திப்பு குறித்து இரண்டு நாடுகளும் இதுவரையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிடவில்லை. அடுத்து வருபவை விளையாட்டுச் செய்திகள். உலகக்கண்ண கிரிக்கெட் தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக நேற்று இடம்பெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தின் சவுத்தம்டனில் இடம்பெற்ற போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 44.4 ஓவர்கள் நிறைவில் 212 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து 213 என்ற வெற்றியில கோடு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 33.1 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் வெற்றி இலக்கினை எட்டியது. உபாதைக்குள்ளாகியுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சிகர் தவானுக்கு பதிலாக விஜய் சங்கர், தினேஷ் கார்த்திக் ஆகியோரில் ஒருவரை போட்டியின் சூழ்நிலைக்கேற்ப களமிறக்கி விளையாட இருப்பதாக அணியின் தலைவர் விராட் கோலி குறிப்பிட்டுள்ளார். உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த போது ஷிகர் தவான் காயமடைந்தார். இதனையடுத்து அவருக்கு 2 முதல் 3 வார கால ஓய்வில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக இளம் விக்கெட் காப்பாளரான ரிஷப் பந்த் அணிக்கு உள்வாங்கப்பட்ட போதும் யார் 11 கொண்ட அணியில் விளையாடுவார் என சந்தேகம் இருந்தது. இதுகுறித்து அவர் கூறுகையில், லீக் போட்டிகளில் மாற்று வீரர்களாக விஜய் சங்கர், தினேஷ் கார்த்திக் ஆகியோரில் ஒருவரை போட்டியின் சூழ்நிலைக்கு ஏற்ப களமுறைக்கு விளையாடவுள்ளோம். ஆனால் அரையிறுதி போட்டிக்கு முன்னதாக நிச்சயம் தவான் முழு உடல் தகுதி பெற்றுவிடுவார் என நம்புகின்றோம். ஆகையால் தவானுக்கு பதிலாக உலக கிண்ண தொடரில் முழுவதற்குமான மாற்று வீரரையும் யாரையும் தெரிவு செய்யவில்லை என கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரபாகரனுக்கும் அவரின் இயக்கத்தினருக்கும் பெரும் ஆதரவு தளம் இருந்தது என ரவு ஹக்கீம் தெரிவித்துள்ளார். தேர்தலையும் எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்சே தெரிவித்தார். வீதி விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களுக்கு வழங்கப்படும் நஷ்டஈட்டுத் தொகை அதிகரிக்கப்பட இருக்கிறது. ரிசாத் பதியுதீன், கிஸ்புல்லாக் மற்றும் அசாப் சாலியை கைது செய்யுமாறு கோரி லோரேரியாவில் ஆர்ப்பாட்டம். பேராயர் அரட்டர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம். இதுடன் தீபம் தொலைக்காட்சியில் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.